கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த புளியம்பட்டியில் கோவில் காளையை கடத்தும் நோக்கோடு அதன் கொம்பை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் புளியம்பட்டி கிராமத்தில் தஞ்சமடைந்த இந்த காளையை ஊர் மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையைப் போல வளர்த்து வருகின்றனர். பல்வேறு எருதுவிடு விழாவிற்கும் இந்த காளையை இளைஞர்கள் அழைத்துச் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையை காளையை கடத்தும் நோக்கில் யாரோ சிலர் கொம்பில் கயிறு கட்டி இழுத்துள்ளனர். அதில் காளையின் கொம்பு உடைந்து ரத்தம் வெளியேறி வருகிறது. வலியால் துடிக்கும் இந்த காளை தனக்கு உதவி என கேட்பதைப் போல வீடு வீடாக சுற்றி வருகிறது.